ஸ்டாண்டிங் ஸ்பின்னிங் பென்சில், நின்று கொண்டே சுழலும் பென்சில். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அறிவியல் பொம்மை இது. இதை செய்ய நான்கு மிக வலுவான வளைய காந்தங்கள், பென்சில், ரப்பர் துண்டு, கார்ட்போர்ட் அட்டை, இன்னும் சில சாமான்கள் தேவை. ஒரு தடி ரப்பர் துண்டோட மூன்று முனைகள்ல கூரான குச்சிகளை குத்தி நல்லா நிக்க வைங்க. அத பசையால நல்லா ஒட்டிடுங்க, அது அசையக்கூடாது. குச்சிகளுக்கு நடுவுல பசைய தடவி ஒரு நாணயத்தை கெட்டியா ஒட்டிடுங்க. குச்சிகளுக்கு மேல மேல் பகுதியில ஒரு தடி அட்டையில ஓட்ட போட்டு அதை செருகுங்க. ஆடாதபடி பார்த்துக்கோங்க. அடுத்து மூன்று வளைய காந்தங்களை முக்கோணம் போல தரையில வைங்க. இதுக்கு நடுவுல நாலாவது காந்தத்தை வச்சா மற்ற மூன்றும் இதை விளக்கணும். நேர் துருவங்கள் ஈர்க்கும், எதிர் துருவங்கள் விளக்கும்னு உங்களுக்கு தெரியும். வளைய காந்தத்தோட மேல் கீழ் பகுதியில துருவங்கள் இருக்கு. காந்தத்தை திருப்பி போட்டு திருப்பி போட்டு மூணு காந்தங்களும் நடுவில் உள்ள காந்தத்தை விளக்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. இப்ப மூணு காந்தத்தையும் அப்படியே எடுத்து அட்டையில ஒட்டுங்க, திருப்பிடக் கூடாது. இந்த ஓரத்துல இருக்க மூன்று காந்தங்களும் நடு காந்தத்தை விளக்கணும், அது போல அமைச்சுக்கணும். நீங்க நடுவுல இருந்த காந்தத்தை நாலாவது காந்தத்தை பென்சிலுக்குள்ள நுழைங்க பார்க்கலாம். இதோ அந்த நடு காந்தம். அடுத்து ஒரு மெல்லிய பேப்பர் துண்டை பென்சில் மேல சுத்தி ஒட்டுங்க. நாணயத்துக்கு மேல பென்சிலோட கூரான முனை மேல அந்த பென்சில நிக்க வைங்க. இதோ பென்சில நிக்க வைக்க போறோம். பென்சில்ல செருகி இருக்க காந்தத்தை சுத்தி இருக்கும் காந்தங்கள் விளக்குறதால பென்சில் காந்தமும் அதனால பென்சிலும் ஓயாம சுத்தும். உராய்வே இல்லாத சுழலும் பேரிங் அமைப்பு இது. அடுத்து ஒரு வட்டமான காத்தாடி செஞ்சு பென்சில் பின்னாடி இருக்கும் ரப்பர்ல செருகுங்க. ஒரு பின் துணையால செருகுங்க. இதை ஓடும் மின்விரிசிரிக்கு அடியில வச்சா பென்சில் நிக்காம காலத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க,